அது கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோவை சந்தோஷமாக பாருங்கள் இந்த வீடியோ பொறுத்தவரை யார் யாரெல்லாம் ரஜினி சார் பற்றியும் அண்ணாத்த பற்றியும் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்களோ அந்த சில விஜய் ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோ மற்ற விஜய் ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய மனசு கஷ்டப்பட வேண்டாம் அப்படி மனசு கஷ்டப்படுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிக்கிறேன் அண்ணாத்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்குது அப்படிங்கிறது படத்தை பார்க்க வந்து அந்த ஆடியன்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது அத்தனை ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய தேட்டர் ஒன்னுசே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து இத்தனை ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லானது கிடையாது அண்ணாத்த மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு சொல்லி போட்டிருக்காங்க வசூல் ரீதியாகவும் அண்ணாத்தை பார்த்தா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ரெக்கார்டே வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் சில விஜய் ஃபேன்ஸ் மட்டும் ரொம்பவே சரி வைத்தறிச்சலை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களால இந்த விஷயத்தை வந்து ஜீரணிக்க முடியல எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு யோசிச்சு ரொம்ப மோசமாகி டென்ஷன் ஆகி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கே புரியாமல் இந்த ட்வீட்ஸில் வந்து ட்விட்டரில் வந்து இஷ்டத்துக்கு வந்து ட்வீட்ஸ் போட்டு ஓடிடுறாங்க ரொம்ப ஹைப்பாகி பாவம் என்ன பண்ணுறது அவங்க வந்து சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களால வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலை போல் ஆக்சுவலாக நிறைய ட்வீட்ஸ் வந்திருக்கு இவங்களுடைய கோமாளி விஷயங்கள்லாம் தெரிய அப்படின்னு மாதிரி ஒரே ஒரு ட்வீட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்து பேச போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து அண்ணாத்த படம் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நல்ல சாதனை பண்ணியிருக்கு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு விஜய் ஃபேன் கமாண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான செய்தி தப்பான செய்தி அண்ணாத்த வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஒன்லி அது வந்து நான் விஜய் ரெக்கார்டு தான் அது வந்து பண்ணியிருக்கு அந்த நான் விஜய் ரெக்கார்ட் அந்த வேட் புதுசாக வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க தனியாக அதை பேசலாம் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் மூன்று நாட்களில் அதிகமாக வசூல் செஞ்ச படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்க்கார் முதல்ல இருக்காமா இருபத்தாறு கோடியாமா ரெண்டாவது வந்து பிகிலாமா அறுபத்தி ஒரு கோடியாம் மூணாவது அண்ணாத்து ஐம்பத்தெட்டு கோடியா நாலாவது மாஸ்டரா அஞ்சாவது மெர்சலாமா நான் என்ன கேட்குறேன் எதுக்கு இங்கே அசிங்கமாக அண்ணாத்தன்னு சொல்லி ஒன்று போடுறீங்க அதை தூக்கி வெளியே போட்டுற வேண்டியது அந்த மூணாவது இடத்துலயே வந்து ஏதாவது இந்த புலி அப்புறம் பைரவா அப்படி ஏதாவது போட்டு மேட்ச் பண்ணிட வேண்டியதானேங்கிறேன் உங்களுடைய பொழப்பே மேட்ச் பண்ணுறது தான் அப்படி தான் போட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டியது எதுக்கு அங்கே அசிங்கமாக மூணாவது இடம் எதுவும் இறக்கப்பட்டு கொடுத்த மாதிரி இப்படி தான் உங்களுக்குலாம் கேட்க தோணுது இவங்களுடைய இந்த இத்து போன ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க அதான் சொல்கிறேன்னு எனக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த மாதிரி எதையாவது போட்டு வந்து எதாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இதில் இந்த நான் விஜய் ரெக்கார்ட் அதுதான் என்னை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து ஆக்கிடுச்சு இந்த நான் விஜய் ரெக்கார்ட்னு சொல்லி அவர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு இதே ஒரு விஷயத்தை வந்து இந்த நான் விஜய் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேட்டர் ஓனரோ அல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரொடியூசரோ யார்ட்டியாரு போய் இதை சொன்னால் வச்சுக்கோங்களேன் சிறப்பு கழித்து அடித்து பற்றி விட்டுருவாங்க என்னடா நான் விஜய் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தானாக உருவாகணும் அது நம்மளாவே உருவாக்கக்கூடாது நான் ரஜினி ரெக்கார்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் சார்ந்த எல்லாருக்குமே நான் ரஜினி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி நம்ம சின்னதாக பேசலாம் நான் ரஜினி அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருஷ வருஷம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு ரெக்கார்டும் பண்ணிட்டு இருந்தார் சினிமாவில் அவருடைய படங்கள் செஞ்ச ரெக்கார்டை அதே அவருடைய படங்கள் தான் வந்து பிரேக் பண்ணவும் செஞ்சிச்சு ரஜினி வந்து ஒரு படம் மூலமாக ஒரு ரெக்கார்டு செட் பண்ணுறாரு அப்படின்னா அதை மற்ற நடிகருடைய படங்கள் அதை முறியடிக்க முடியலை அடுத்து வர ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் மட்டும்தான் அதை வந்து முறியடிச்சிட்டு இருந்துச்சு இதுக்காக தான் சினிமாவில் நான் ரஜினி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் அல்லாமல் இந்த நடிகரோட படம் இந்த அளவுக்கு வந்து வந்து வசூல் செஞ்சிருக்கு ஆனா இதை வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் மட்டும் தான் இப்படிலாம் செய்யும் ஆனா ரஜினி படம் அல்லாத ஒரு நடிகரோட படம் இப்படி வசூல் செஞ்சிருக்கு ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் செஞ்ச வசூலோட இது கம்மி தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி தான் நான் ரஜினி ரெக்கார்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஆனால் இவனுங்க நான் விஜய் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படி என்ன விஜய் வந்து ரெக்கார்ட் பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் போடுறீங்க ஃபர்ஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்திரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ டிக்கெட் ப்ரைஸ் வேற இப்போ உள்ள டிக்கெட் ப்ரைஸ் வேற பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துனுடைய ரெக்கார்டை உங்களால் ப்ரை பண்ண வக்கீலில் நீங்கள் வந்து நான் ரஜினி ரெக்கார்டு நீங்கள் போடுறீங்க டூ பாயிண்ட் ஒரு திரைப்படம் எண்ணூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அந்த ரெக்கார்டு உங்களுக்கு தொடக்கூட முடியாது நீங்கள் நான் விஜய் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறீங்க மனசாட்சி இல்லையாடா டெய் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் சர்க்கார் படம் முதல் நாள் முப்பத்தொரு கோடி வசூல் பண்ணிச்சு நூறு கோடி வசூல் பண்ணிச்சு இரநூத்தம்பது கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நம்பலை எப்போது சன் பிக்சர்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணாலும் அப்போ நாங்கள் நம்பினோம் ஏன்னா தயாரிப்பு நிறுவனமே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்பணும் சரிங்களா ஆனால் இப்போ அதே மாதிரி அண்ணாத்த திரைப்படத்துக்கு ஒரு ட்ராக்கர் சொல்லும் போது நாங்கள் நம்பலை அந்த ட்ராக்கர் சொன்னதை சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே நம்பினோம் அப்படி பண்ணணும் கரெக்டாகட்டு அப்போ நீங்கள் ஏன் நம்ப மாட்டிருக்கீங்க உங்களால் ஜீரணிக்க முடியல அந்த விஷயத்தை எப்படாக அந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிக்கோங்க சர்க்கார் படத்தை அண்ணாத்து திரைப்படம் பிரேக் பண்ணலை சர்க்கார் ஆல்ரெடி டூ பாயிண்ட் திரைப்படம் நொறுக்கிடுச்சு அடிச்சு நொறுக்கிடுச்சு சரிங்களா சர்க்கார் படத்தோடய முதல் நாள் கலெக்ஷன் வேல்டு விட எவ்வளோ அப்படி எவ்வளோ வந்திருக்கும் ஐம்பது கோடி வந்திருக்குமா டூ பாயிண்ட் திரைப்படம் நூற்றி பதினேழு கோடி முதல் நாள் மட்டுமே பண்ணிச்சு மொத்த நாள் மட்டுமே சர்க்கார் படம் முப்பத்தோரு கோடி தமிழ்நாட்டில் டூ பாயிண்ட் முப்பத்தி மூணு கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு இதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய படங்கள் சர்க்கார் படமாகட்டும் மெர்சல் ஆகட்டும் பிகில் ஆகட்டும் ரிலீஸ் ஆனது எல்லாமே தீபாவளி அன்னைக்கு லீவ் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஆனால் அண்ணாத்திரை திரைப்படம் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படங்களில் லீவ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் நீங்கள் எடுத்துக்காங்களேன் தர்பார் படம் ரிலீஸ் ஆனது வேலைக்கிழமை லீவு கிடையாது பேட்டை ரிலீஸ் ஆனது வேலைக்கெழமை லீவு கிடையாது டூ பாயிண்ட் ரிலீஸ் ஆனது வேலைக்கிழமை லீவு கிடையாது ஆனால் ஒரே தடவை அண்ணாத்த படம் வந்து லீவில் ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு ஹாலிடே அன்னிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு எல்லா ரெக்கார்டும் க்ளோஸ் அவ்வளோதான் முடிஞ்சு இதுவே மற்ற படங்கள் இதே மாதிரி ஒரு லீவுனால ரிலீஸ் பண்ணால் என்ன ஆயிருக்கும்ண்ணா எப்படிலாம் கதறி இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து யோசிக்க தோணுது என்னத்தை சொல்ல அந்த அளவுக்கு வந்து கதறல் அவ்வளோ இனிமையாக இருக்குது எனக்கெலாம் கேட்கும்போது ஏன்னா ரொம்ப வார்த்தை தவறி வார்த்தை விட்டு இந்த மாதிரிலாம் அந்த நான் விஜய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக போட்டு கதறும் போது நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து போட முடியுது சரிங்களா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கும் சர்க்கார் படத்தோடைய வசூல் நீங்கள் வந்து இரநூத்தம்பது கோடின்னு சொல்கிறீங்க சன் பிக்சர்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து நான் ஒத்துக்கிறேன் அதாவது கவர்மெண்ட் ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆர்டிக்கல் வருது கவுர்மெண்ட் ஆர்டிக்கல் சரிங்களா அதில் வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்தெந்த படம் நூறு கோடி தாண்டி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அதில் ஏழே ஏழு படம் தான் சவுத் இந்தியாவிலேருந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதில் வெறும் ரெண்டே ரெண்டு படம் மட்டும் தான் தமிழ்லேருந்து வசூல் பண்ணியிருக்கு நூறு கோடிக்கு மேலே அந்த ரெண்டு படம் என்ன தெரியுமா ஓகேவா ஒன்று டூ பாயிண்ட் இன்னொன்று காலான்னு சொல்லி போட்டிருக்காங்க மற்ற எந்த தமிழ் படமும் நூறு கோடிக்கு தாண்டி வசூல் பண்ணலன்னு சொல்லி அதில் போட்டியிருந்தாங்க கவர்மெண்ட் ஆர்டிக்கல் அது என்னங்க சர்க்கார் படம் இரநூத்தம்பது கோடி வசூல்னு சொல்லிங்களா அதில் நூறு கோடி கூட தாண்டலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அப்படி சொல்லி நான் கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஒரு ஆதாரம் கிடையாது ஒன்றுமே கொண்டு வர முடியாது ஏன்னா அது வந்து எல்லாம் அந்த இன்கம் டேக்ஸை வச்சு அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணியிருப்பாங்க எத்தனை கோடி வசூல் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு ஸோ டூ பாயிண்டோ மற்றும் காலா மட்டும்தான் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன நூறு கோடி தாண்டி வசூல் செஞ்ச தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணுவீங்க எதுவும் சொல்ல முடியாது அமைதியாக தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஆதாரத்தோட பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் வெளியே வரும் அந்தளவுக்கு நான் ஆதாரமாக பல விஷயங்கள் இதே அந்த நம்ம வடைகளின் அரசனையில் வந்து நிறைய பேசியிருக்கேன் அதில் உள்ள வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ காண சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்ணாத்த படத்தை பார்த்து ரொம்ப கதராதிங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெலுசில் அதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அது வாங்க காசு இல்லாதவங்க ஒரு ரூபா மாத்திரை டைஜின் அந்த மாதிரி எதாவது வாங்கி வந்து சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க இன்னும் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து அண்ணாத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகுது அதெல்லாம் முதல் நாள் முப்பத்தைந்து கோடி அண்ணாத்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் முதல் நான்கு நாட்கள்லேயே தமிழ்நாட்டில் நூறு கோடி தாண்டி வசூல் பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளோ சீக்கிரமாக எந்த தமிழ் படமும் நூறு கோடி வந்து தமிழ்நாட்டில் ரீச் பண்ணலை அண்ணாத்த பெரிய ஒரு ரெக்கார்டே பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான்கு நாள் முடிவில் உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி கோடிக்கு மேலே கலெக்ஷன் செஞ்சிருக்கு அண்ணாத்த படம் இந்த மாதிரிலாம் பல ரெக்கார்ட்ஸ் வந்து அண்ணாத்தை வைக்கும்போது உங்களுக்கு அதுக்கு லைட்டாக அப்படி இப்படி எரியதான் செய்யும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெடியாக இருங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நீங்களும் ரெக்கார்ட் பண்ணணும்ல பீஸ்டெல்லாம் வருது பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கெல்லாம் வேற லெவலுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்லைங்க உண்மையாக பண்ணுங்கள் ப்ரொடியூசர் அறிவிக்கிற மாதிரி எதாவது பண்ணுங்கள் சும்மா வந்து நாலு ட்ராக்கர்ஸை வச்சுக்கிட்டு சும்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதாதீங்க அப்புறம் அந்த சொன்னால் பார்த்தீங்களா சர்க்கார் நூறு கோடிங்கிற லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே வந்து வந்துடும் உண்மை சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து வர பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி